ஈரோட்டில் ஓடும் ரயிலில் இறங்க முற்பட்ட இளைஞர் ஒருவர் கால் தவறி ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே விழ இருந்த நிலையில் நொடிப்பொழுதில் அவரை காப்பாற்றிய ரயில்வே போலீசாரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செகேந்திராபாத் ரயில் நிலையத்திலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் செகேந்திராபாத்தைச் சேர்ந்த 29 வயதான அசோக் தாஸ் என்பவர் ஈரோடு செல்வதற்காக பயணம் மேற்கொண்டுள்ளார். ரயில் ஈரோடு சந்திப்பை அடைந்தபோது அசோக் தாஸ் தூங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் ரயில் கிளம்பும்போது விழித்துக் கொண்ட அவர் ஓடும் ரயிலில் இருந்து இறங்க முற்பட்டுள்ளார். அப்போது கால் தவறி ஓடும் ரயிலுக்கும் தண்டவாளத்திற்கும் இடையே சிக்கிக் கொள்ள நேரிட்டது. அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த தலைமை காவலர்கள் கிருஷ்ணன் மற்றும் பழனிசாமி ஆகியோர் ரயில் சக்கரத்தில் விழ முயன்ற அசோக் தாஸை பிடித்து இழுத்து அவரின் உயிரை காப்பாற்றினர். உடனடியாக செயல்பட்டு இளைஞரின் உயிரை காப்பாற்றிய போலீசாரை பொதுமக்கள் மற்றும் சக போலீசார் பாராட்டி வருகின்றனர். மேலும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பாராட்டுகளை பெற்று வருகிறது.